மாநில விரிவாக்கப் பணிகளானது இந்த ஆண்டு ஜூன் மாதத்திற்குள், அதாவது 2023 ஜூன் மாதத்திற்குள் நிறைவடையும் என்று ஏர்போர்ட் அதாரிட்டி ஆஃப் இந்தியாவானது தெரிவித்துள்ளது. தற்போது திருச்சி விமான நிலையமானது சுமார் 15 லட்சம் வரை பயணிகளை கையாண்டு வருகிறது. விரிவாக்கத்திற்கு பிறகு திருச்சி விமான நிலையமானது ஆண்டிற்கு 36,30,000 பயணிகள் வரை கையாளும் திறன் கொண்டதாக மாறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பில்டிங் ஆனது 951 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த விமான நிலையம் வந்து 2,900 பேசஞ்சர்ஸை கையாளும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. டெர்மினல் வந்து 75,000 ஸ்கொயர் மீட்டரில் இருக்குது. இதில் வந்து 48 செக்இன் கவுண்டர் இருக்குது என்பதும் குறிப்பிடத்தக்கது. போர்டிங் பிரிட்ஜஸை கொண்டதாகவும் இருக்கும் திருச்சி விமான நிலைய புதிய முனையம் என்பது குறிப்பிடத்தக்கது. டெர்மினல் இதில் வந்து பார்த்தா நியூ அப்ரான், இந்த புதிய ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தா இப்போ புதுசாக கட்டியிருக்கிறதுல நியூ அப்ரான் அசோசியேட்டட் டாக்ஸி வேஸ், மற்றபடி பார்த்தா ஏஐ ஆஃபீஸ் பில்டிங்ஸ் இப்படி நிறைய கட்டியிருக்காங்க. எக்யூப்மெண்ட்ஸ், ரோம் ரடார்ஸ் எல்லாமே புதுசாக பண்ணியிருக்காங்க. அதுமில்லாமல் 4 வழி மேம்பால சாலை ஒன்று இந்த டெர்மினல் பில்டிங்கை திருச்சி சிட்டியோட கனெக்ட் பண்ணும் விதத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 85% பணிகள் ஏற்கனவே முடிவடைந்து விட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது. மீதி 15% பணிகள் ஜூன் 2023க்குள்ளே முடிந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்சி தமிழ்நாட்டின் அதிக அளவு பயணிகள் கையாளுவதில் 3வது இடத்தில் இருக்கிறது. என்றாலும் சர்வதேச பயணிகளை கையாளுவதில் திருச்சி விமான நிலையமானது சென்னைக்கு அடுத்த இடத்தில் 2வது இடத்தில் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. விமான நிலையமானது பீக் அவர்ஸில் 29,000 பயணிகள் வரை கையாளும் என்று கூறியிருக்கிறார்கள். முழுவதுமே, அதாவது நாள் முழுவதும் பீக் அவராக இருப்பதாக உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டால் திருச்சி விமான நிலையமானது ஆண்டுக்கு 25 கோடி வரை பயணிகளை கையாள முடியும். ஆனால் அவ்வளவு கூட்டத்தை கையாள முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் 29,000 பயணிகளை பீக் அவர்ஸில் கையாளப் போவதாக கூறியிருப்பது திருச்சியின் விமான நிலையத்தின் கொள்ளளவான 36 லட்சத்தை விட 10 மடங்காவது, குறைந்தது 10 மடங்காவது பயணிகளை கையாளக்கூடிய வசதி உள்ளது. அதாவது பீக் அவர் பயணிகளை இருந்தாலும் அடுத்தடுத்து விரிவாக்க பணிகளை உடனே செய்வார்கள் என்று நம்பலாம். மேலும் தற்போது திருச்சி டெர்மினல் பில்டிங் மட்டும்தான் விரிவாக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சியின் ரன்வே ஆனது விரிவாக்கப்படவில்லை. ரன்வே விரிவாக்கப்பட்டால் திருச்சியிலிருந்து பெரிய ரக விமானங்களை இயக்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதாவது தற்போது 180 முதல் 210 பேர் வரை பயணிக்கும், 10-20 பேர் வரை பயணிக்கும் விமானங்களை திருச்சியிலிருந்து இயக்கப்பட்டு வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. திருச்சியின் ஓடுதளமானது விரிவாக்கப்பட்டால் 250-300 பேர் வரை பயணிக்கும் பெரிய ரக விமானங்களை கூட சிங்கப்பூர், துபாய் போன்ற இடங்களுக்கு இயக்கலாம்.